தளபதி விஜய் அவர்கள் நடித்த திரைப்படமான லியோ வந்து 5 காட்சிகள் ஒளிபரப்பதற்கான கால அளவு வந்து போதாது என்று நாங்கள் நீதிமன்றத்தில் முறையிட்டோம். அதேபோல் அதை வந்து உடனடியாக இன்று மாலை 4 மணிக்குள் அந்த நீதிமன்றத்தின் உத்தரவை உள்துறை செயலாளரிடம் அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். நாங்கள் இப்பொழுது அளித்துவிட்டோம். அவர்களும் அதை உடனடியாக அவர்களோடு சம்பந்தப்பட்ட மற்ற துறையோடு கலந்து ஆலோசித்து இன்றுக்குள் முடிவு அளித்து அறிவிப்பதாக கூறியுள்ளார்கள். நேராக பார்த்தோம், அவங்களுடைய ரெப்ரசன்டேஷனை கோர்ட் ஆர்டரையும் நாங்கள் அவர்கிட்ட கொடுத்துட்டோம். அவங்க அதை கன்சிடர் பண்ணிட்டு இன்னைக்கு இவ்வளோ எங்களுக்கு ஆர்டர்ஸ் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, ஒரு இது ஒரு திரைப்படங்கிறது ரெண்டு இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை 2 மணி நேரம் 43 நிமிஷம் வந்து ஓடுறதுக்கு வந்து வாய்ப்பு அந்த அந்த கால அளவு. அப்புறம் ஒரு திரைப்படத்திற்கு உங்களுக்கு தெரியாது, கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங்லாம் வந்து ஒரு தியேட்டருக்குள்ளே போகணும்னா ஒரு 250 பேர் குறைந்தபட்சம் வச்சுட்டா கூட அவங்க வந்து அதில் பார்க் பண்ணிவிட்டு அந்த சீட்டில் போய் உட்காந்து ஒரு 20 நிமிடம் ஆகிடும். அந்த திரைப்படம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா வெளியில் வரத்துக்கு ஒரு 20 நிமிடம் ஆகிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ட்ரவல் இடைவெளி ஒரு 20 நிமிடம். அப்போ ஒரு மணி நேரம் இருப்போம். ஒரு ஒரு திரைப்படத்திற்கான கால அளவுங்கிறது 3 மணி நேரம் 45 நிமிஷம் வந்துடுது. ஒரு திரை ஒரு 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 காட்சிக்கும் அடுத்த காட்சிக்குமான இடைவெளி வந்து 1 மணி நேரம் வந்துடுது. அப்போ 5 ஷோ ஒளிபரப்புறதுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா 18 மணி நேரம் 45 நிமிடம் தேவைப்படுகிறது. ஆனால் அவர்கள் கொடுத்துருக்கிற நேரம் வந்து 16.5 மணி நேரம் தான் கொடுத்துருக்கிறார்கள். அதனால் அந்த 2.5 மணி நேரங்கிறது சஃபிஷியன்ட் டைம் இல்லை அப்படிங்கிறதும், ப்ளஸ் 4 மணிக்கு வந்து எங்களுக்கு காட்சி சிறப்பு காட்சி எல்லாத்தையும் பேன் இண்டியா, இவர் உலக அளவில் அறியப்பட்ட ஒரு ஹீரோவாக இருக்கிற மாரி அதுமாரி பேன் இண்டியா திரைப்படமாக இருப்பதனால இது மற்ற மாநிலங்கள்லாம் 4 மணிக்கு ஒளிபரப்புறாங்க. அதையும் கன்சிடர் பண்ணி கோர்ட்டில் சொல்லியிருந்தோம். அதுக்கு தனியாக ரெப்ரசன்டேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கோர்ட் ஆர்டரில் அன்ஒர்க்கபிள்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. முதல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16.5 மணி நேரத்துக்குள்ளே 5 ஷோ ஒளிபரப்பு நீங்கள் கொடுத்துருக்க ஆர்டரில் அது வந்து அன்ஒர்க்கபிள் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கும். அதனால் அதுக்குள்ளே அந்த காலையில் கூட பண்ண முடியாதுங்கிறது அவங்க சொல்லியிருந்தாங்க. இல்லை, அது அது ரீகன்சிடர் பண்ணுறது அது 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 தனியாக ஒரு ரெப்ரசன்டேஷன் உள்துறை செயலாளர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எங்களுக்கு தேவை வந்து உடனடியாக வந்து 9 மணி ஷோ. இப்போ அவங்க வந்து 5 காட்சிகள் இன்று திரையிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா எங்களுக்கு இஷ்யூ இருந்திருக்காது. அதை 8 மணி 7 மணி அந்த தகுந்த மாதிரி அவங்களே அந்த திரைப்படம் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஷோ டைம் மென்ஷன் பண்ணதுனால 9 மணின்னு மென்ஷன் பண்ணதுனால அந்த 9 to 1:30 எங்களால் பண்ண முடியாது. அதுக்கான கால இடைவெளி பத்தாதுன்னு சொல்லி தான் நம்மளோட ப்ரேயர். ஆமாம், 7 மணிக்கு கேட்டுக்கோம். அது அவங்களே சொல்லியிருக்காங்க உத்தரவில், உயர்நீதிமன்ற உத்தரவில் தெளிவாக இருக்குது. இல்லை, அது நாங்கள் தயாரிப்பாளர்கிட்ட பேசிட்டு சொல்லுவோம். அடுத்ததான் இது முதல் எங்களுக்கு இந்த ஜிஓ இமீடியட்டு தேவை. மற்ற இதில் நடந்து அதெல்லாம் 4 மணி 4 AM மற்ற எல்லா தியேட்டரில் மற்ற மாநிலங்களும் பத்திரம் உறுதியாக நம்பிக்கை இருக்குது. ஆமாம் சார், அப்படி இல்லை சார், நம்ம வந்து பார்வையாளர்கள் ஆடியன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டு. சரியா, ஒரு நீதிபதி அவர்கள் சொல்லும்போதே சொன்னாங்க, ஒரு 250 பேரை 1 நிமிஷத்தில் உடனே வெளியேறணும் இந்த அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உடனே விரட்ட முடியாது வெளியில். அதேமாதிரி 250 பேர் உள்ளே போய் உடனே சீட்டில் உட்காருங்கன்னு சொல்லிட முடியாது. அவங்க டூ வீலர் கார் வருவாங்க, அதை பார்க் பண்ணணும், அதை பார்க் பண்ணிவிட்டு வெளியே வரணும். அந்த ஷோ முடிஞ்சோன்னா அந்த காரில் இருக்கிற கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங்லாம் போன பிறகு தான் நம்ம நீங்கள் இது எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. நீங்கள் எல்லாருமே அதை நம்ம அனுபவிச்சவங்க தானே. எந்த தியேட்டருக்கு, சத்யம் தியேட்டருக்கு, எந்த தியேட்டருக்கு போங்க, கார் பார்க்கிங்கில் போய் கார் போட்டு இல்லை டூ வீலர் பார்க்கில் போட்டுட்டு நம்ம போயிட்டு வரணும். நம்ம டூ வீலர் கார் எடுத்தால் தான் அடுத்த ஷோவுக்கான ஆளுங்க வந்து உள்ளே அங்கே போட முடியும். அதற்கான கால இடைவெளி வேணுங்கிறது தான் நம்ம ப்ரேயர். இது ஒன்றும் சாதாரண, அதாவது யாருமே இதனால் வந்து பார்க்கக்கூடிய பார்வையாளர்களும் வந்து இன்டர்வல் வந்து பெரியவர்கள்லாம் இருக்காங்க, வயசானவங்க சுகர் பேஷண்ட் இருப்பாங்க, அவங்களும் அந்த யூரினல் ப்ராப்ளம் வரும். அதுக்கெல்லாம் டைம் கொடுக்க முடியல, நம்ம எல்லாத்தையும் உடனே தொடர்ந்து போடணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்லை, திறமை உரிமையாளர்கள் வந்து எதுவுமே எதிர்ப்பு, இது வந்து கொடுத்துட்டாங்க 5 ஷோங்கிறது கொடுத்தாச்சு. அதுக்கான கால இடைவெளி ஒளிபரப்பு கால இடைவெளியை அதிக எப்படி கேட்கணும், வேற ஒன்றும் ஒன்று. இது ஒன்றும் யாரும் எதிர்ப்பு, யாரும் எதிர்ப்பே தெரிவிக்கும், இதுவரையும் யாரும் எந்த உரிமையாலும் அப்படிலாம் எதிர்ப்பே தெரிவிக்கும். தவறான செய்தி, அது உயர்நீதிமன்ற உத்தரவே அப்படி தான் இருக்கு. இன்னைக்கு 17/10/2023 இன்றைக்குள்ள அது உத்தரவுப்படும் என்று உயர்நீதிமன்ற உத்தரவை தெளிவாக உத்தரவு கூறியிருக்காங்க. 5 நாள் போட்டிருக்கோம். மிக்க நன்றி.